எவ்ரிவன், இட்ஸ் எ நியூ டே, அ நியூ வ்ளாக். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லீவ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒர்க்லேருந்து ஒரு சின்ன பிரேக் தேவை அப்படிங்கிறதுனால எனக்குமே அன்றைக்கி சுத்தமாக ஒர்க் பார்க்குறதுக்கு மூடல. பிகாஸ் அவங்க லீவ் போட்டு வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கணும். நானுமே அன்றைக்கி லீவ் போடலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு டபுள் மைண்டில் தான் இருந்தேன். லக்கிலி அன்றைக்கி எனக்கு அவ்வளோவா மெயில்ஸும் வரலை. ஸோ நான் வந்து வந்த மெயில் வரைக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா என்னோடய லீவையும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11 o'clock மேலே தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் இனிமேல் சமைக்க ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக லன்ச் டைம் ஆகிடும். ஸோ அது வந்து லன்ச்சில் தான் சேருமே தவிர பிரேக்ஃபாஸ்ட் ஆகாது. அண்ட் அது வரைக்கும் பசியும் பொறுக்க முடியாது எங்கள் ரெண்டு பேர்னாலையும். அதனால் வந்து மார்னிங் ஏதாவது லைட்டாக ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டு லஞ்சுக்கு ஏதாவது ஹெவியாக செஞ்சுக்கலான்னு சொல்லி அன்றைக்கி மார்னிங் நான் போமக்ரானேட் ஜூஸ் தான் போட்டுட்ருந்தேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக பால் ஜில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் செல்லும். பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஜில் பால் தான் பிடிக்கும். சூடாக பால் இருந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே அதை குடிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ நான் முக்கால்வாசி வந்து ஈவினிங்கே பால் காய்ச்சி ஆற வச்சு நைட் உள்ளே வச்சுடுவேன். அப்போ தான் அடுத்த நாள் மார்னிங் ஜில்லுன்னு எங்களுக்கு பால் கிடைக்கும்னு சொல்லி. இந்த வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு. பட் நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகுறப்போ கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறதுல என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு தெரியல. பிகாஸ் கேஸ் லீக் ஆகி கேஸோட ஸ்மெல் வந்து கிச்சன் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட கேஸ் திறந்து வச்சுருந்தேன்னா அப்படி ஒரு ஸ்மெல் கிச்சன் ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ எனக்கு பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. அதனால் அவ்வளோவா நான் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணவே இல்லை, இண்டக்ஷன் வச்சே தான் ஓட்டிகிட்ருந்தேன். நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த கேஸ் ஏஜென்சிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சென்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஏஜென்சியிலேருந்து 2 to 3 kilometers மட்டும்தான் டெக்னீஷியன் சர்வீஸ் இருக்கும். நீங்கள் 8 kilometers அவையில் போயிட்டீங்க, அதனால் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கேஸ் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி பார்த்தா அவங்க வந்து நீங்கள் பழைய ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அவங்கள கை காமிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் யாருமே வரேன்னு ஒத்துக்கவே இல்லை. அதனால் நாங்கள் வந்து 1906, இது வந்து இந்தியன் கேஸோட எமர்ஜென்சி லைன் நம்பர். உங்கள் யாருக்காவது தெரியலைன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நாங்கள் கால் பண்ணோடனே உடனே ஒரு 1 hourலேயே எங்களுக்கு வந்து டெக்னீஷியனை வீட்டுக்கே அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ வந்தவர் வாஷர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ மார்னிங் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து போம்கிரானட் ஜூஸ் அண்ட் செவ்வாழைப்பழம் தான். நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் லஞ்சுக்காக ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி லீவெல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து லீவே போடுவேன். பட் அன்றைக்கி வந்து எங்களுக்கு என்னமோ வெளியே போய் சாப்பிட்ணும் இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் போலலாம் இல்லை, சமைச்சே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லன்ச் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அன்றைக்கி லன்ச் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலான்னு தான் பார்த்தோம். பட் மார்னிங் வந்து ஒன்றுமே சரியாக சாப்பிடாததுனால லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான்வெஜ் எடுத்தோம். லன்ச்சுக்கு முருங்கைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பொறி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். இந்த குழம்பு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த குழம்பு தான். அதை தான் நாங்கள் வந்து பொறி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். மொச்சு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அதை தனியாக பொறிக்கவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கோட இந்த மொச்சையும் சேர்த்து குழம்பா வச்சிட்டேன். அன்றைக்கி ஜப்பான் ப்ரான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் உங்களை ப்ரானே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் இந்த பொறி குழம்பு வச்சதுனால இது கூட ஜப்பான் ப்ரான்லாம் செஞ்சோன்னா சரியாக செட் ஆகாது சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு காரமாக ப்ரானை வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலான்னு சொல்லி அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே நான் எண்ணெய் நிறைய ஊற்றவே மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். பட் அன்றைக்கி எனக்கு வந்து அளவே தெரியாமல் ஊற்றிட்டேன். வெங்காயம்லாம் வந்து வதங்காமல் அந்த எண்ணெயில் பொறிஞ்சிருச்சுனே சொல்லலாம், அந்தளவுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றிட்டேன். ப்ரான்ஸ் ஜஸ்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன், மேரினேட்லாம் பண்ணி நான் இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்ய மாட்டேன். ஸோ நார்மலாக வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சமாக குடமுளகா பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து நூடுல்ஸ் கிண்டலாம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் நான் நூடுல்ஸ் கிண்டவே இல்லை.
ஸோ இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் ஒரு மாதிரி ஆகிடுமேனு சொல்லிட்டு இது கூடவே ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கே ரெண்டு பேருக்குமே இந்த குடமுளகா தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இந்த நான்வெஜ் ஐட்டமோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் அவ்வளோவா தெரியாது, நான்வெஜ் வந்து டாமினேட் பண்ணிவிடுமேனு சொல்லிட்டு இது கூடவே நான் வந்து கேப்சிக்கம் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் அவங்களாலையுமே அதில் கேப்சிக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த தடவை நான் இந்த ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டேன், லைக் அந்த கேப்சிக்கம்மை சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி நான்வெஜ் கூட சேர்த்துட்டா வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டும் எழுந்திரிச்சாச்சு. எங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருக்கிறோமே அப்படின்னு. அதனால் வெளியே எங்கேயாவது கிளம்பலான்னு ஈவினிங் போல் கிளம்பி டிமார்ட்க்கு போயிட்டோம். வேலச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மாலில் இருக்கிற டிமார்ட்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எப்போ போனாலுமே டிமார்ட்டில் ஒரு திருவிழா கூட்டத்தையே பார்க்கலாம், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். நாங்கள் போனது ஒரு வீக் டே அப்போ தான், ஆனாலுமே அங்கே வந்து காலே வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம். பட் எப்படியோ எங்களுக்கு போகிறப்பவே ட்ராலி கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இட்ஸ் சண்டே மார்னிங். ஒரு மூணு நாளாக ஆஃபீஸ் ஒர்க்லேயே நாள் ஓடிடுச்சு. ஸோ இந்த விலாகை நான் நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் சாட்டர்டே ஒர்க் பண்ணியலாம். பிகாஸ் இப்போ என்னை வந்து ஒரு புது ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்க, அதில் ரேம்ப் அப் ஆகிறதுக்காக சாட்டர்டே கூட வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. அந்த வீக் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு. அதனால் சண்டே வந்து கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போகணும் அண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிளேசஸ்க்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், லன்ச் அண்ட் டின்னருக்கு வெளியே ஊர் சுற்றிட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். ஸோ மார்னிங் தோசை அண்ட் சப்பாத்தி துவையல் தான் அரைச்சிருந்தேன், பிகாஸ் ஈஸியாக அரைக்கக்கூடிய துவையலில் இதுவும் ஒன்று. சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி டேவை நாங்கள் 2 halves ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். மார்னிங் ஹாஃப் ஃபுல்லாக என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் அண்ட் ஈவினிங் ஹாஃப் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. எப்போ கேட்டாலும் என் ஹஸ்பண்டுக்கு எங்கே போகணுன்னா கண்டிப்பாக படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ஜவான் மூவிக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இப்போ ஷிஃப்டான பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் எங்கேயுமே எங்களுக்கு ஜவான் மூவிக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஸோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஜவான் மூவிக்கு தான் போவேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எங்கள் பழைய வீட்டுக்கு பக்கத்தில் எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக போகிற தியேட்டர் வந்து விஜய் பார்க். ஸோ அந்த மல்டிப்ளெக்ஸில் தான் போயிட்டு ஜவான் மூவி பார்த்தோம். நான்லாம் எப்படிப்பட்ட ஆள்னா கடைசியாக மூவியில் லைன் போடுற வரைக்கும் உட்காந்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு தான் வருவேன். பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு போடுறப்போ எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, பட் நான் வந்து அனிருத்துக்காகவே இந்த பாட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தேன். லஞ்சுக்கான பிளேஸ் நான் தான் டிசைட் பண்ணேன். அன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு சீ டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். எனக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி அக்வாரியம் இருக்கிற இடம்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் இதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன், இங்கே ஃபுல்லாக கோய் ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை இங்கே போகணுன்னு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டம்க்கு பேக் சைடில் தான் இருக்குது. நான் 12th படிக்கும் போதெல்லாம் என்னோடய ஃபோனில் வந்து இந்த கோய் ஃபிஷ்ஷோட வால்பேப்பர் தான் வச்சுருப்பேன், அப்பப்போ போய் தட்டிகிட்டே இருப்பேன் ஃபுட் போடுறேன்னு. பட் இதை வந்து அன்றைக்கி நேரில் பார்க்குறப்போ பயங்கர எக்ஸைட்டடாகவே இருந்தது. இது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தீம் கீழே தான் வரும். போய் ஃபிஷ்க்கு பக்கத்தில் ஒரு இடத்த பிடிச்சி டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு சிக்கன் டிஷ் தான், பட் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அண்ட் வழக்கம் போல் பிரியாணி வஞ்சரம் தவா ஃப்ரைலாம் வாங்கியிருந்தோம். மூவி முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கே அரவுண்ட் ஒரு 4:00 ஆகியிருக்கோம். அதனால் ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, பயங்கர காலியாக தான் இருந்தது. அதனால் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஃபிஷ் ஃபீடிங் ஃபுட்ஸ் வந்து தராங்க, அண்ட் அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபுட் வந்து குட்டி குட்டி பால்ஸாக ஒரு 50 counts கிட்டே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டை ஒரு 2 தடவை தான் போட விட்டேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நானே வாங்கி பொறுமையாக போட்டுட்ருந்தேன்.
ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா தான் போட்டுட்ருந்தேன். பட் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு லைட்டாக பொறுமையாக எழுந்துட்டேன். அதனால் வந்து அப்படியே பாக்ஸோடு உள்ளே போடவும் எல்லாமே அப்படியே அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். மேபி நாங்கள் ஃபிஷ்ஷஸ் பக்கத்துலேயே உட்காந்ததுனால அப்படி எங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல. பட் எப்போயாவது ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை நம்ம விசிட் பண்ணலாம். அண்ட் ஃபுட்வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே ஃபுட்லலாம் குறை சொல்ல முடியாது. பிகாஸ் நாங்கள் ட்ரை பண்ண 4 டிஷ்ஷஸுமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேக்கு நான் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் அதே ரோட்டில் தான் வரும், ஸோ அதையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அன்றைக்கி நாங்கள் டெம்பிளுக்கு மேப்ஸில் ரூட் பார்க்குறப்போ அந்த வழி ஃபுல்லாகவே ரெட் கலரில் காமிச்சிது. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த இடத்துல சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது, ஆர்எல்ஸ் கொஞ்சம் இடத்துல மட்டும் டிராஃபிக்காக இருக்குது போல், பரவாயில்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் கூகுள் மேப்ஸ் எங்களை அப்போவே வார்ன் பண்ணியிருக்கு போகக்கூடாதுன்னு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் இருந்திருக்கு. ஸோ வழி ஃபுல்லாக டிராஃபிக் தான். நாங்கள் ஒரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தாண்டதுக்கே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. எங்களோட பெரிய கவலை என்னவாக இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் வர்றப்போ இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், நம்ம எப்படி வரப்போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே தான் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம். நான் இந்த கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்குற வரைக்குமே இது ஒரு சிவன் கோயில்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இதுக்குள்ளே என்ன சாமி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பூரி ஜெகநாத டெம்பிள் நார்த்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் வந்து அது சிவன் கோயில் நினச்சிட்டு இருந்தேன். பட் உள்ளே போய் பார்த்தோன்னே தான் தெரிந்தது அது ஒரு கிருஷ்ணர் கோயில்னு. இதுக்கு முன்னாடி நான் மச்சே நாராயணர் கோயிலுக்கு போயிருக்கப்போ கூட சொல்லுவேன், லைக் கார்டனுக்குள்ளே தான் வந்து சாமி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சுற்றி கார்டனாக தான் இருந்தது, நடுவில் கோயில் வச்சுருந்தாங்க. கான்சர்ட் 7:00 தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம 7:15 அந்த மாதிரி போனோம்னா கண்டிப்பாக டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 7:20 கிட்டே நாங்கள் கிளம்புனோம். அது வரைக்கும் கோயில் இருக்கிற மண்டபத்திலே தான் உட்காந்துருந்தோம். கோயிலை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த டிராஃபிக்கில் என்னால் வண்டி ஓட்ட முடியாது, நான் கண்டிப்பாக ஒரு டீயை குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே டீ கடைக்கிட்ட போய் நேராக நிறுத்திட்டாங்க. அவங்க ஒரு டீ குடித்தாங்க, நான் வந்து ரோஸ் மில்க் குடித்தேன். 7:30 கிளம்பினோம். நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:00 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்கிற ஈஸியாக இருக்க போயிட்டு வர்றதுக்கே இந்த நிலைமை ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் முடிவெடுத்தோம், இனிமேல் கூகுள் மேப் சொல்கிறத கண்டிப்பாக நம்பணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.